வணக்கம். அரங்கர டிவில இருந்து நான் உங்கள் திவ்யா. சுரயிற்சி அகத்தியர் சன்மார்க்க சங்கத்துல கார்த்திகை மாத பௌர்ணமி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் ஐயா. உங்க பேருங்க ஐயா? என் பேரு பரமானந்தன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? பொள்ளாச்சி. உங்களுக்கு பொள்ளாச்சியில இருந்து துறையூர்ல இப்படி குடியில் இருக்குன்னு எப்படி தெரியுங்க ஐயா? ஞான திருவடி மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க மாமா ஒருத்தர் இங்க வந்துட்டு இருந்தாங்க குடியிலுக்கு, அவங்க மூலியமா வந்தாங்க. 2012 இருந்து நான் இந்த குடியில தொடர்பு இருக்கேன். ரொம்ப இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நமக்கு சோதனைகள் வருது. அங்கு நல்லா இப்போ ஒரு ஆண்டவன் அவரோட ஆசையில அவங்கதான் முருகர்தான் அவங்கதான் எங்களை வழி நடத்துறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியா இருக்கா. ரொம்ப ஒண்ணும் எங்களுக்கு குறையில்லை. அது அரங்கர்தா, எங்களை காப்பாத்துறது அரங்கரம், வேற யாரும் கிடையாது. அரங்கரை நம்புங்க, எல்லாரும் அரங்கரத்தை தேடி வாருங்க. ஏழாம் பட வீடு அரங்கரம் தேடி எல்லாரும் வாருங்க. அரங்கர திருவடியை பற்றுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாரும் வரணும். அரங்கர் திருவடியை கடைபிடிங்க, சைவத்தை கடைபிடிங்க. முருகா முருகான்னு சொல்லுங்க, அரங்கா அரங்கான்னு சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் பெற்ற அனுபவத்தை நீங்க எல்லாரும் வரணும், சுடியில நாடி வரவேண்டும். முருகா அரங்கா இந்த வாய்ப்பு கப்பான கருகுடா கருணையுள்ள அகத்தீச சகைநாத மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கே ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி ஓ மாதிரி அடிப்பெருந்து ஓ மகத்தீசாய் ஆர்வ அரங்கமராட்டி உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கத்தின் சார்பா நன்றிங்க. நன்றி நன்றி.